சம்மை செய்வது. பிரத்யக்ஷ சான்று பரமசிவ அவதாரமானதால் சிவநாமாவான சங்கர வைசாக சுக்ல பஞ்சமி அவதார தினம் என்று காட்ட சங்கர சம் என்ற உஷந்த சாந்தத்தை உண்டாக்குவதால் சங்கர பிரேமையினால் விளையும் உசந்த சாந்தம். மூன்றாவதாக சொன்னது எத்தனை நிஜம் என்பதற்கு இப்போது நாம் கூடியிருக்கும் இந்த கூட்டமே பிரத்யக்ஷமான சாட்சி. அத்தனை பேருக்கும் எத்தனை சாந்தியாய் இருக்கிறது, பிரேமை நிரம்பி இருக்கிறது. அவர் நேரில் இல்லை, மறைந்து போய் 2500 வருஷமாக போகிறது. ஆனாலும் நினைக்கும் போதெல்லாம் பரம சாந்தியை தரும் பரம புருஷனாக இருக்கிறார். இதே மாதிரி சினிமாவிலும் கூட்டம் சேர்கிறது. ஆனால் சாந்தி உண்டா, பிரேமை உண்டா? இல்லை, காமத்தில் கிளறிவிட்டு அசாந்தி உண்டு பண்ணுவதாகவே இருக்கும். அரசியல் கூட்டம் என்றாலும் நிறைய ஜனங்கள் சேர்கிறார்கள். பிரேமை உண்டா, சாந்தி உண்டா? இல்லை. எந்த கட்சியையாவது கொள்கையையாவது திட்டி குரோதத்தை கிளறி விடுவதாகவே இருக்கும். ஹர்த்தால் டெமான்ஸ்ட்ரேஷன் என்று ஊரின் சாந்தியையும் குலைப்பதற்கு தூண்டுவதாகவே இருக்கும். இங்கே இத்தனை உற்சவ பரபரப்பிலும் மனசுக்குள் பரம சாந்தியாய் இருக்கிறது. சம் கரோதி இதி சங்கரஹ, இன்பத்தில் பெரிய இன்பமான சம் என்னும் சாந்தியை உண்டு பண்ணுவதால் சங்கரர் என்ற பேர் என்பதற்கு ப்ரூஃபாக இந்த கூட்டமே இருக்கிறது. இதைவிட பாக்கியம் என்ன இருக்கிறது? பணத்திலும் பதவியிலும் இது இல்லை. அவை ஏற ஏற இருக்கிற சாந்தியும் போய்விடும். ஆச்சாரியாலை நினைத்தால் க்ஷணமானாலும் சட்டென்று ஒரு சாந்தி. நினைக்கணுமே, அதற்காகத்தான் உற்சவம் பண்ணுங்கள். எல்லாவற்றையும் விட பெரிய உற்சவமாக பண்ணுங்கள் என்கிறேன்.